மனித உரிமைக்காக நாம் ஒன்றிணைந்து நிற்கிறோம். சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது. பறவைக்கு இறக்கை போல, மனித உடலுக்கு முதுகெலும்பி போல, வண்டிக்கு அச்சாணி போல ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் தேவை என்று கீவ விடுதலைக்கு போராடிய வசை மார்த்தி அறிவுறுத்துகிறார். அதே உரிமைக்காக தேசிய இனங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். அழித்து ஒழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மகன் நான். ஈழத்தில் 2008-2009 அந்த 2 காலங்களில் 176,000 மக்கள் என் இன சொந்தங்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். பச்சிலும் குழந்தைகள் 1,000 கொல்லப்பட்டார்கள். பெண்கள் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டார்கள். வீடு இடிக்கப்பட்டது, பள்ளிக்கூடம் இடிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். ஆனாலும் தேசிய இனங்கள் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு ஒன்றிணைந்து மனித உரிமை நாளிலே மனித உரிமைக்காக கூடியிருக்கிறோம். இங்கே பேசியவர்களோ குறிப்பிட்டார்கள், ஸ்டான் லூர்துசாமி அவருக்கு உரிய மருத்துவத்தை கூட கொடுக்காமல் அவரை மரணிக்க விட்டார்கள். அதை போல இன்று என்னுடைய அருமை சகோதரன் யாசின் மாலிக் 5 திகார் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். மேடைக்கு வந்தபோது பின்னாடி இருந்த படத்தை பார்த்தேன், பின்னாடி இருக்கிற படத்தை. அதில் என்னுடைய அன்பு தம்பி பேரறிவாளன், என்னுடைய அக்கா நளினி ஆகியோரு படமும் இருக்கிறது. 30 சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த 7 விடுதலைக்கு எண்ணற்ற போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தமிழக மீனவர்கள் இதுவரை 840 பேருக்கு மேல கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மையில் கூட ராஜகிரண் என்ற ஒரு தம்பியை சிங்கள ராணுவம் கொலை செய்து விட்டது. ஆனால் ஆட்சியாளர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதாவின் ஆட்சியாளர்கள் ஒரு சிறு கண்டனம், ஒரு சின்ன வருத்தத்தை கூட பதிவு செய்யவில்லை என்பது மிகப்பெரிய கொடுமை. ஒன்றிணைந்து போராடினால், உறுதியாக நின்று போராடினால் வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்தவர்கள் நீங்கள். டெல்லியிலே நடந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெறக்கூடிய போராட்டத்திலே தொடர்ச்சியாக களத்திலே நின்று வென்று காட்டியதை போல நாம் எல்லோரும் தேசிய இனங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நின்றால் உறுதியாக நமது உரிமையை வென்றெடுக்க முடியும் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன். கொடும் சட்டங்களை போட்டு பாராளுமன்றத்தில் எந்த விவாதமும் நடத்தாமல் கொடும் சட்டங்களை ஏற்றிக்கொண்டே இருக்கிறது இந்த அரசு. ஆனால் மனித உரிமை, என்னுடைய அலைபேசி, என்னுடைய போன் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது, ஒட்டு கேட்கப்படுகிறது. அது தனி மனித உரிமை, தனி மனித சுதந்திரம் ஒன்றே இல்லை என்று நீதிமன்றத்திலே இந்த அரசு பதில் கொடுக்கிறது. இந்த ஒருங்கிணைப்பை செய்த தல்கல்சா அமைப்பிற்கு என்னுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய சகோதரர் டாக்டர் ஐயா ஜக்மோகன் சிங் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற தேசிய இனங்களின் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து நாம் மனித உரிமைக்காக களத்திலே ஒன்றிணைந்து நிற்போம். நன்றி, வணக்கம்.